ஸோ வணக்கம் மக்களே, இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்துகிட்ருக்கிற இந்தியன் பேக்கரி எக்ஸ்போ 2022 இருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எந்த எக்ஸ்போ வீடியோ போட்டாலுமே முன்னாடியே எக்ஸ்போஸ் பற்றி எக்ஸ்போ நடக்கிறத பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நான் எல்லா எக்ஸ்போலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்போ நடக்குதுங்கிறத எக்ஸ்போ அன்னைக்கு சொல்லிடுவேன், இல்லை முந்தின நாள் வந்து நான் வீடியோஸ் போட்டுருவேன், இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூ பண்ணுவேன். பட் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாமல் நிறைய பேர் கீழே வந்து முன்னாடியே சொல்லுங்கிறத எக்ஸ்போ வீடியோ போட்டு ஒரு வாரம் கழித்து போட்டதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் செப்டம்பர் 9 இதை நான் ஷூட் பண்ணிட்டுருக்கேன் சென்னை ட்ரேட் சென்டர்லேருந்து 9, 10, 11 சென்னை ட்ரேட் சென்டரில் இந்த ஃபுட் எக்ஸ்போ நடக்குது, பேக்கரி எக்ஸ்போ நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு தேவையான மிஷினரிஸ் அது இதெல்லாம் நிறைய பெரிய லெவலில் நீங்கள் இங்கே வந்து வச்சுருப்பாங்க. ஒரு ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்கும். மோஸ்ட்லி பேக்கரி ஆரம்பிக்கிறதுக்கான மெஷின்ஸ் ஆகட்டும், ஸோ அதுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே இங்கே இருக்கும். நான் ஒரு ஓவர் வியூ மாதிரி நான் உங்களுக்கு மாண்டேஜஸில் நான் மேலே ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஷோகேஸஸ் டைரெக்டாக கம்பெனிஸ் வந்து இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் இல்லையா, கொடிஷியாவில் நடந்ததெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெரிய ஈவெண்ட், ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஈவெண்ட். ஸோ யாராவது இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே வந்து இங்கே இருக்கும். ஸோ விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள்.